வெல்கம் டு தி ஃபேமிலி குக்கிங். எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரசமலாய் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து 250 கிராம் கேக். இதோட ப்ரைஸை வந்து நான் லாஸ்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸை சலிச்சிக்கலாம். அதுக்கு 1/4 கப் மைதா, பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எப்போ நான் சலிச்சுக்கிறேன். இதை நல்லா சலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்கோட ஒயிட்டும் எல்லோவும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி நல்லா வைப் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூட ஒரு எக்கோட ஒயிட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்டர் வச்சு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நான் பீட் பண்ணிக்கிறேன். எக்கும் சுகரும் நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எக்கோட எல்லோவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம சலிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே கட் அண்ட் ஃபோர் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் மில்க், 1/4 டீஸ்பூன் வினிகர், 1/4 டீஸ்பூன் வெலினா எசன்ஸ். அதே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எந்த விதமான லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் நல்லா எந்த விதமான லம்ஸும் இல்லாமல் ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் வந்து பட்டர் பேப்பர் வச்சு 5 இன்ச் பேனில் இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் நல்லா டேப் பண்ணிக்கிறேன். 175 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நம்ம 15 மினிட்ஸ் பேக் பண்ண வைக்கலாம். இது நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இது நல்லா ஃப்ளாட்டனாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இதை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரசமலாய் வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இதோ ஒரு வீடியோவாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ கேக் போர்டில் நான் வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு 1st லேயர் ஆஃப் கேக்கை வந்து நான் வச்சுக்கிறேன். கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து ரசமலாயோட ரப்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம கேக்கில் அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி எடுத்து ரப்படியை வந்து நல்லா கேக் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அது மேலே நான் நல்லா க்ரீம் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். க்ரீமை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நான் ரசமலாயை வந்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பிஸ்தாச்சியோ பவுடரை இதில் லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2nd லேயர் கேக்கை மேலே வச்சுட்டு சைடெல்லாம் க்ரீமால் கவர் பண்ணிக்கலாம். ஈவனாக கவர் பண்ணிக்கணும். நான் ஈவனாக கவர் பண்ணிட்டேன். 2nd லேயர் நம்ம 1st லேயரில் பண்ண மெத்தடே தான். ஸோ அது மாதிரி நான் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஃபைனலாக நான் தேர்ட் லேயர் கேக்கை வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு நான் சைடெல்லாம் க்ரீமை வந்து ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போது அது மேலே ரப்டி வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நான் இப்போ வந்து க்ரம் கோட் கொடுக்குறேன். கேக்குக்கு க்ரம் கோட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங். ஸோ இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். நான் ஈவனாக க்ரம் கோட் கொடுக்குறேன். இப்போது க்ரம் கோட் கொடுத்ததும் 10 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். 10 மினிட்ஸ் கூல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் விப்பிங் க்ரீமில் எல்லோ ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஈவனாக நான் வந்து ஐசிங் பண்ணிக்கிறேன். கேக்கெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நான் ஈவனாக ஐசிங் பண்ணிக்கிறேன். கேக் வந்து ஃபுல்லாக க்ரீமால் கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு டிசைனர் ஸ்க்ரேப்பரில் நான் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஈவனாக டிசைன் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எல்லாத்தையும் நல்லா ஈவன் பண்ணிக்கிறேன். டிசைனுக்காக நான் ரோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கூட செப்பரேட்டாக உங்களுக்கு எப்படி போகணும்னு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து சிசரால் நான் எடுத்து கேக் மேலே வச்சுக்கிறேன். நான் வந்து பிஸ்தாச்சியோ பவுடர் இது மேலே தூவியிருக்கேன். இப்போ அது கூட ரோஸ் பெட்டல்ஸை 1 by 1 நான் வச்சுக்கிறேன். இதான் நம்ம கேக்கோட ஓவரால் லுக். நான் வந்து ஃபைனலாக வந்து சில்வர் ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 250 கிராம் கேக். இதை வந்து நாங்கள் 300 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்னும் கேக் இமேஜஸ் நிறையா பார்க்கணும்னா நீங்கள் தி ஜாஸ் கேக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.